இருபத்தாறு நாம வந்து தொழில் தான் பெருசு. எனக்கு வந்து தூக்கம் கிடையாது, நாலு மணி நேரம் தூக்கம் தான் எனக்கு போதும். அந்த தூக்கம் இங்கேயே படுத்துடுவேன். 82 மதுரைக்கு வந்தேன். இங்கே வந்தாலும் வந்தவனை வாழ வைக்க மீனாச்சு. உங்களை நான் படிக்க வைக்கல, ஒன்றும் செய்யலை. 11 வயசு வரைக்கும் வளர்த்துருக்கேன். நான் வந்து மதுரையை காட்டிட்டேன். இனி நீங்கள் முன்னேறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியே மெக்கானிக் வேலை பார்த்து, அப்புறம் டயர் கடையில் வேலை பார்த்து, அப்படியே மேல் மேலும் கஷ்டப்பட்டு 92 கடையை ஆரம்பித்தேன். நல்லா வளர்ந்து வந்த பிறகு அந்த லாரியை வாங்கினேன். முதல் 4 வண்டி இருந்துச்சு. சேர்த்துட்டு பயணம் அதிகம் வட்டி இருக்கல, நான் ஓஞ்சு இதுனால சரியாக பார்க்க முடியலாம் போச்சு. பூரா கடங்காரங்களும் பயணச்சுக்காரங்களும் எடுத்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் யாரும் சப்போர்ட் பண்ணலை, அதனால் ரொம்ப கஷ்டம் இருந்தது. பையங்கெல்லாம் சின்ன சின்ன பையங்களாம் தான் ஏன் நீங்களுக்காக நம்ம வாழ்ந்து ஆகணும்டா அப்படின்ட்டு திருச்சி தொழில் இறங்கிட்டேன். நம்ம நம்பர் முறை ஈக்விடாஸில் ஃபைனான்ஸு. நான் சொல்கிறேன் வாங்க, நீங்கள் எதுக்கு வெளியில் சேர்த்துட்ட போனீங்களா, வட்டி கூட ஈக்விடாஸில் வந்து வட்டி கம்மி. அப்படியே அடுத்து டெவலப் பண்ணி 10 வீலாக போட்டது. அப்புறம் 2 6 வீல் போட்டேன். அப்புறம் 12 வீல் போட்டேன். அப்புறம் 12 வீல் போட்டேன். 7 வண்டி உருவாக்குனேன். ஈக்குடாஸ் ஃபைனான்ஸ் போட்டு வீடு கட்டினது, கடை வாங்கினது எல்லாமே வந்து சப்போர்ட் வந்து ஈக்குடாஸ் தான். வெளியில் கடை வாங்கியிருந்தால் அந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேங்க. பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கு. ஒருத்தர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், ஒருத்தர் பிகாம் படிச்சிருக்கேன், ஒருத்தர் பிபிஏ படிச்சிருக்கு. அதுக்கு மேரேஜ் முடிஞ்சு. அஞ்சாமல் உழைக்கிற தூக்கத்தை பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம அஞ்சாமல் உழைச்சோம்னாக்க நம்ம வெற்றிக்கு பின்னாடி வந்துடும்.